வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மேங்கோ லஸ்ஸி தான். எப்போவுமே லஸ்ஸியை வந்து நம்ம பிளைனாக பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட் சேர்த்து பண்ணோம்னா அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல இனிப்பான சுவையுள்ள எந்த மாம்பழம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாம்பழம் தான் கிடைக்கும், அதனால நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம பாதி தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ எப்படி இதை ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிறதுன்னு ஒரு டிப் பார்க்கலாம். மாம்பழத்தை வந்து இப்படி பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி உள்ள தோல் கட் ஆகாமல் அந்த சதை பகுதியில் மட்டும் இப்படி கத்தியை வச்சு கோடு போட்டுக்கணும். நம்ம போடுற கோடு வந்து தோல் வரைக்கும் போகணும், ஆனால் தோல் கட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நீள நீளமாக போட்டுக்கலாம். அதே மாதிரி திருப்பிட்டு இந்த சைட்லேயும் கோடு போட்டுக்கணும். ஸோ நம்மளுக்கு ஸ்கொயர் ஸ்கொயராக கிடைக்கும். இந்த மெத்தடில் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக அதோட சதி பகுதியெலாம் எடுத்துடலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான மெத்தடோ அந்த இதில் தோலை சீவிட்டு சதை பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கட்டே ஆகலை, முன்னாடி மட்டும் கட்டாக இருக்குது. இப்படி விரித்தோம்னா ஈஸியாக நம்ம கத்தியை வச்சு அந்த சதை பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் ஒரு கப் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துட்டு அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மாம்பழத்தை சேர்த்துடலாம். அது கூட நான் ஒரு அரைக்கப் தயிர் சேர்க்குறேன். நான் சேர்க்குறது வந்து ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற தயிர். நல்லா கெட்டியாக இருக்கிற தயிர் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணி சேர்க்கணும். நான் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற மாம்பழம் தயிர் எல்லாமே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால ஏற்கனவே இது சில்லுன்னு இருக்குது. இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் மாம்பழத்தை கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு நல்ல இனிப்பாக இருந்ததுன்னா சுகர் இன்னும் கம்மியாக சேர்த்துக்கலாம். என்னோடய மாம்பழம் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிடணும். நம்ம அரைக்கிறது வந்து நல்ல ஸ்மூத்தாக அரைப்பட்டுணும். அப்போ தான் லஸ்ஸி குடிக்கும்போது நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப புளிப்பான தயிர் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி சில்லுன்னு வேணும்னா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்து இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னா நான் கொஞ்சமாக ஏதாவது ஒரு நட்ஸை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பிஸ்தாவை வந்து பொடி பொடி துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து மேலாப்பில் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சுவையான மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.